வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 4 தோத்து போச்சு. சாரி, தோத்து போகல. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் 11 பேரும் அம்பையர்ஸ் 2 பேரும் சேர்ந்து தோற்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா அம்பையர்கள் சொதப்பலா பண்ண பல விஷயங்கள்னால வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் கொலகான்ல இருக்காங்க. முதல்ல பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியாவில் அதிரடி பேட்ஸ்மேன்களான பிஞ்ச், வார்னர், உஸ்மான், வாஜா, மேக்ஸ்வெல் எல்லாரும் வந்த வேகத்துல பெவிலியனுக்கு போயிட்டாங்க. 38 ரன் எடுக்கிறதுக்குள்ள 4 விக்கெட் பறி கொடுத்து ஆஸ்திரேலியா திணறுச்சு. பார்ட்னர்ஷிப்போட ட்ரை பண்ண ஸ்மித் 73 ரன்லயும் அலெக்ஸ் 45 ரன்லயும் அவுட் ஆகிட்டாங்க. பாகிஸ்தான் போல ஆஸ்திரேலியாவையும் பங்கம் பண்ணிடலாம்னு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நினைச்சாங்க. ஆனா 8th விக்கெட்டுக்கு வந்த குல்டர் நைல் பாகுபலி பிரபாஸ் மாதிரி தனி ஒருத்தனா போர்க்களத்துல நின்னு விளையாடி வெஸ்ட் இண்டீஸ வச்சு செஞ்சுட்டாரு. 60 பால்ல 8-4, 4 சிக்ஸர்னு விளாசி 92 ரன் அள்ளிட்டாரு. குல்டர் நைல்லால ஆஸ்திரேலியாவோட ரன் ரேட் ஜெட் வேகத்துல போச்சு. கடைசியில 288 ரன்னுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியாவே எப்படின்னா அப்ப வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் சரவெடி மாதிரி இருக்குமேனு ஃபேன்ஸ் எல்லாம் குஷியானாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் எவின் லிவிஸ் 1 ரன்ல அவுட் ஆனாரு. அவரு போனா போட்டோம், அதான் தூக்குதிர கெயில் இருக்காரேன்னு ஃபேன்ஸ் நினைச்சாங்க. ஆனா தப்பு தப்பா தீர்ப்பு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் இருந்த மேட்ச அப்படியே அலைக்கா தூக்கி ஆஸ்திரேலியா கிட்ட கொடுத்துட்டாங்க அம்பையர்ஸ். ஒரே ஓவர்ல கெயிலுக்கு 2 அம்பையர் தப்பா அவுட் கொடுத்தாரு. அப்புறம் ரிவ்யூ கேட்டு கெயில் எஸ்கேப் ஆனாரு. 5th ஓவர்ல கெயிலுக்கு மறுபடியும் LBW அவுட் கொடுத்தாங்க. ரிவ்யூல அது அம்பையர்ஸ் கால்னு வந்துடுச்சு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா கெயில் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பால் நோ பால் அதை அம்பையர் கவனிக்கல. ஒருவேளை கவனிச்சிருந்தா கெயில் அவுட் ஆனது ஃப்ரீ ஹிட்டா இருந்திருக்கும். கிரிக்கெட்ல ஃப்ரீ ஹிட்ல அவுட் ஆன முதல் பேட்ஸ்மேன் நம்ம கெயில் தான். நோபால் தான் தரமாட்டாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் தோலுக்கு மேல போட்ட எந்த பாலுக்கும் ஒயிட் தராம சின்ன புள்ளத்தனமா அம்பையர்ஸ் நடந்துகிட்டாங்க. கடைசியில வெஸ்ட் இண்டீஸ் 50 ஓவர்ல 9 விக்கெட்டுக்கு 273 ரன் எடுத்துச்சு. 15 ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுச்சு. இதனையா புதுசா இருக்கு, அம்பையர்ஸோட கூட்டு சேர்ந்து ஆஸ்திரேலியா எங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் புலம்பிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி IPL கூட அம்பையர்ஸ் பண்ண தப்பால நிறைய மேட்ச்ல ஜெயிக்க வேண்டிய டீம் தோத்து போயிருக்கு. கிரிக்கெட்ல எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தும் அம்பையர்ஸ் ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம தப்பு பண்றாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அவங்க மட்டும் இல்ல, நம்ம தனுஷ் சித்தார்த்தும் அம்பையர்ஸ் திட்டி தீர்த்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணவே கூடாதுன்னு அம்பையர்ஸ் நினைச்சிருக்காங்கன்னு தனுஷ் ட்விட் போட்டிருக்காரு. 5 தாண்டி கால் வைக்கிறதுக்கு நோபால் கொடுக்காம இருந்த அம்பையர்ஸோட சம்பளத்தை கட் பண்ணணும்னு சித்தார்த் கொந்தளிச்சு போயிருக்காரு. இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் மோசமான அம்பையர்னாலதான் வெஸ்ட் இண்டீஸ் தோத்து போயிட்டதா சித்தார்த் ட்விட் போட்டிருக்காரு. விளையாடின 2 மேட்ச்லயும் ஜெயிச்சிருக்கிற ஆஸ்திரேலியா 9th தேதி நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியா கிட்ட தான் மோதுறாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா கிட்ட விளையாடும் போது மட்டும் ரொம்ப சூதானமா இருக்கணும்னு சச்சின் அட்வைஸ் பண்ணிருக்காரு. இதுவே நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ஒரு டெலிகாலிங் ரிங் மாதிரி, ஐ அம் மீரா மிதுன், ஆக்ட்ரஸ், மாடல், சவுத் மிஸ் சவுத் இந்தியா, மிஸ் திங், டெல் மீ வாட் ஹேப்பன் அப்படின்னு வருவாங்க. ஃபுல்லாக சொல்லி தான் சொல்லுவாங்க. நீங்கள் காலர் டியூனா இல்லை அவங்க பேசுகிறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. வெளில நிறைய பேர் எனக்கு 500 சொத்து இருக்குன்றாங்க. சிம்பு சார் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.